எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த பதிவுல பரணி தீபம் பற்றி சிறிய விளக்கம் பார்க்க போறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். பரணி தீபம் பற்றி சிறிய குறிப்பு கொடுங்க, எத்தனை தீபம் ஏற்றணும் அப்படின்னு கமெண்ட்ஸ்ல அவசரமாக கேட்டிருக்கீங்க. எத்தனை தீபம் ஏற்றணுன்றது நான் சொல்கிறேன். அதற்கு முன்பாக இந்த தீபம் யாருக்காக ஏற்றப்போகிறோம், எதற்காக ஏற்றப்போகிறோம், அதனால் என்ன நன்மைகள்னு கொஞ்சம் பார்த்துடலாம். நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, இப்போல்லாம் கூகுளில் தட்டினாலே அதை பற்றி வரலாறு கதை எல்லாமே வருது. வச்சிஸ்ரவஸ் யாகம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மகன் நிசிகேதன் தானத்தை கொடுக்கும் பொழுது, யாகத்தில் தானம் கொடுப்பாங்க இல்லையா, கொடுக்கும்பொழுது இதெல்லாம் போடுறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்தான். அப்போ ஒரு கட்டத்தில் வெறுப்பான வச்சிஸ்ரவஸ் என்ன பண்ணாரு, இப்படி கேள்விகளையே கேட்டு நச்சரித்து கொண்டிருந்த நிசிகேதனையே தானமாக அக்னிக்கு கொடுத்தாரு. நிசிகேதன் யமலோகம் போன பின்னாடி நிறைய தவம் இருந்து அங்கே யமனையே கேள்விகளால் திணறடிச்சுட்டு அவர் கேட்ட கேள்வி ரொம்ப புத்திசாலித்தனமாக இருந்தது. அதனால் யமதர்மராஜா மிகவும் மகிழ்ந்து மீண்டும் அவர் பூலோகத்துக்கு அனுப்பி வச்சார். சரி, 27 நட்சத்திரங்கள் இருக்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தின் பெயரை கொண்டு ஏன் விளக்கேற்றுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, பரணி நட்சத்திர கூட்டத்தின் தலைவனாக யமதர்மராஜா விளங்கியிருக்கிறார். சரி, யம தர்மராஜாவை ஏன் நாம் மகிழ்விக்கணும் அப்படின்னா, பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்களை பித்ருக்களை எல்லாம் அவர் பார்த்துப்பார், நல்ல விதமாக பார்த்துப்பார். அது ஒன்று. நம்முடைய ஆயுட்காலத்தில் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பிழைகள் செய்கிறோம் இல்லையா, அந்த பிழைகள் அவருடைய கணக்கில் கொஞ்சம் கம்மியாகிட்டு நம்முடைய மரணத்திற்கு பின்னாடி நம்ம நல்லா இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், இம்மையில் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறோம், மறுமையில் நல்லா இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மரணத்திற்கு பின்னாடி நம்ம நல்லா இருக்கணும்னா யமதர்மராஜாவை கொஞ்சம் கூல் செஞ்சுதான் ஆகணும். அதனால் அவரை மகிழ்விக்கவும் பரணி நட்சத்திர தண்ணிக்கு பரணி தீபம் ஏற்றணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் கூட இருக்குது. இன்னொன்று, நம்முடைய வாழ்க்கை முடிந்த பின்னாடி நாம் இரண்டு வழிகளிலே பயணம் செய்ய வேண்டியது இருக்கும். நற்செயல்கள் செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யாதவர்கள், தர்மம் செய்தவர்கள், அறவழியில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேருமே உத்தராயண வழியில் பயணம் செய்வார்கள். அது ஒளி மிகுந்ததாக இருக்கும். அதே சமயத்தில் பாவம் செய்தவர்கள், தான தர்மங்கள் செய்யாதவர்கள், அறவழியில் வாழாதவர்கள் எல்லாம் மறைந்த பின்னாடி பயணிக்கக்கூடிய வழி பார்த்திங்கன்னா தட்சிணாயன வழி. அதில் ஒளி இருக்காது, இருட்டாகவே இருக்கும். அந்த இருளை போக்குவதற்காக தான் பரணி தீபம் ஏற்றுவது. சரி, பரணி தீபம் ஒரு நாள் தான் வருது, அப்படி ஏற்றினால் போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தான் 365 நாள்கள். ஆனால் நம்முடைய 365 நாள்கள் பார்த்திங்கன்னா பித்ருக்களுக்கு, மேல் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கணக்காகும். அதனால் இருளை போக்குவதற்காக அந்த ஒரு நாளில் நம்ம விளக்கேற்றணும்னா அந்த வெளிச்சத்திலேயே அவங்க வந்து யமலோகம் போய் சேருவாங்க அப்படின்றது தான் ஐதீகம். சரி, இப்படி பரணி தீபம் ஏற்றணும்னா எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே விளக்கு போதுமானது. ஒரு விளக்கு எப்படி போதுமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூஜை அறையில் விளக்கேற்றுறோம்ல, அதை கணக்கில் சேர்க்கக்கூடாது. வெளியில் வாசலில் வைக்கக்கூடிய தீபம் பெரியதாக இருக்கணும். அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி, இல்லை பித்தளை விளக்காக இருந்தாலும் சரி, நல்ல பெரிய விளக்கு எடுத்துக்கணும். இதில் சொல்லப்பட்டது என்னென்னா, 360 திரிகள் கொண்டு விளக்கேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அந்த வருடக்கணக்கு இருக்கு இல்லையா, அதை வைத்து செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம இன்றைய காலகட்டத்தில் 360 திரிகள் கொண்டு பெரிய விளக்கு யார்கிட்டையும் இருக்காது, அவ்வளோ பெருசு ஏற்ற முடியாது. அப்படி ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெரிய விளக்கு இல்லாதவர்கள் பானை இருந்தால் எடுத்துக்கோங்க. விளக்கேற்றுவது வந்து விளக்கு போன்ற வடிவம் கொண்ட விளக்கில் தான் ஏற்றணுன்றது கிடையாது. நமக்கு அணையாமல் இருக்கணும். நான் 360 இத்தனை நாள் தெரியாமல் போச்சு, தெரிஞ்சுக்கிட்டோம், அதனால் 360 திரி கொண்டே நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படி ஏற்றிக்கலாம். நல்ல நீளமான திரியாக வச்சு ஏற்றிக்கலாம். அப்படி இல்லையா, அடர்த்தியான சுத்தமான காடா துணி எடுத்துக்கிட்டு நல்லா
கொஞ்சம் பெரிய திரியாக போட்டுட்டு அந்த பானை முழுக்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு விடிய விடியவே நம்ம ஏற்றி விடலாம். அதாவது காற்றில் கூட அணையாமல் இருக்கணும். அப்படி அணைஞ்சு போச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க, அது எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் எரியட்டும். ஆனால் ஏற்றி வைக்கிறது பார்த்திங்கன்னா சேஃப்டியான இடமா இருக்கணும். நமக்கு இப்போ ஃப்ளாட்டில் வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு நினைக்கிறவங்க மொட்டை மாடியில் கொண்டு போய் ஏற்றுருங்க. எந்த எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய், இழுப்பெண்ணெய் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் நினைக்கலாம் இந்த யமதர்மராஜனுக்கு விளக்கு ஏற்றுவது பயமாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். கிடையவே கிடையாது, நீங்கள் பயப்படாதீங்க. யமதர்மராஜனுக்கு விளக்கு ஏற்றுவதால் அஷ்டலக்ஷ்மிகளும் நம்ம வீட்டில் குடிகொள்ளும். இன்னொன்று சிவபெருமான், பார்வதி தேவி ரெண்டு பேருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஏன்னா சிவபெருமான் தான் யமதர்மராஜா கிட்ட வேலையை கொடுத்துருக்காரு இல்லையா. அதனால் சிவபெருமான் பார்வதி தேவியாரை அந்த விளக்கிலே ஆவாகனம் செய்தும் நம்ம விளக்கு ஏற்றலாம். சிறிய விளக்காக இருந்தால் முடிஞ்சளவு நிறைய எண்ணெய் ஊற்றிட்டு, அது நிரம்புற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் தடிமனான திரியை எடுத்து அதில் சுருட்டி போட்டுட்டு விளக்கேற்றிடுங்க. எத்தனை காற்று வந்தாலும் சீக்கிரத்தில் அணையாது. இப்படி வைக்கிறது பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கணும். கொஞ்சம் உசரமான இடத்துல, பிள்ளைங்கள்லாம் தொடாத இடத்துல வச்சுருங்க. சிறிய விளக்கோ பெரிய விளக்கோ ஒரு விளக்கு ஏற்றினால் போதுமானது. நிறைய விளக்கு ஏற்றணுன்றது அவசியம் கிடையாது. 29ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாள் 2020 ஆண்டுக்கானது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதற்கு முந்தைய நாள் பரணி தீபத்தை ஏற்றிக்கலாம். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்லுவேன். ஒவ்வொரு பதிவுலேயும் சொல்லிக்கிட்டு வர்றேன். viha.online நீங்கள் கேட்கக்கூடிய புதிய பொருள்கள் பதிவேற்றம், அதாவது அப்லோடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் சீக்கிரத்தில் தரேன். viha.online என்னன்னு புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் கேட்டிங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் ஷாப். அதை கூகுளில் போய் பார்க்கலாம், ஆப் கிடையாது. கூகுளுக்கு போயிட்டு www.vihaviha.online அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் ஷாப் ஓப்பன் ஆகும். அதில் நிறைய பொருள்கள் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். உங்களுடைய பொருள்கள் எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்காது. சென்னையில் எங்களுடைய விஹா ஷாப் இருக்குது, அங்கே தான் நீங்கள் நேரடியாக வந்து பொருள்கள் வாங்கலாம். உங்கள் பொருள்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பொருள் நான் கொடுக்கல, அதனால் நீங்கள் ஏமாறாமல் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். வாங்கிக்கிட்டு உங்கள் பொருள்னு ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடாது, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இது போன்ற செய்தி என் காதுக்கு வந்துட்டு இருக்கிறனால தான் ஒவ்வொரு பதிவிலேயும் அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.